நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றிலிருந்து இன்னும் சில பல தினங்களுக்கு, அது எவ்வளவு நாள் அப்படின்னு என்னால் திட்டமாக சொல்ல முடியாது. இந்த சில பல தினங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு சப்ஜெக்ட், அதாவது மகா பெரியவா தன்னுடைய 13வது வயதில் முதல் முதலாக மேடையேறி பிரவச்சனம், அதாவது உபன்யாசம் செய்த சமந்தகமணி புராணம் என்கின்ற ஒரு கதையை இன்றைக்கு அவர் என்ன பேசினாரோ, அவர் எப்படி பேசினாரோ, அவர் பேசியது தெய்வத்தின் குரல் என்கின்ற நூலில் எப்படி உள்ளதோ அந்த வடிவில் அப்படியே எடுத்து நான் இந்த நிகழ்ச்சியில் நம் அனைவரோடும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உள்ளபடியே அதற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் சமந்தகமணி உபாக்கியானம் அப்படின்னு பேர். உபாக்கியானம் அப்படின்னு சொன்னாக்கா இதிகாசங்கள் புராணங்கள் என்று நம்முடைய சமயத்தில் இரண்டு பெரிய விஷயங்கள் இருக்கின்றன. காலத்தால் அழியாத மிகப்பெரிய ஒரு காவிய படைப்பை இதிகாசம் என்றும், பல ஆயிரம் பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த சங்கதிகளை கொண்டவைகளை புராணங்கள் என்றும் நாம் சொல்லுகிறோம். அதில் இந்த இதிகாசங்கள் இராமாயணம் மகாபாரதம் போன்றவை, புராணங்கள் பல்வேறு கதைகளை கொண்டவை. 18 புராணம் என்று 18 புராணங்கள் சொல்லப்படுகின்றன. 18 புராணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்லுகிறது. அதாவது ஒரு மொத்தம் 18 புராணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து அக்னி புராணம், பத்ம புராணம், வாயு புராணம், கந்த புராணம், இப்படி 18 புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மகாபாரதத்தை அருளிய வியாசர் தான் இந்த 18 புராணங்களையும் நமக்கு அருளியிருக்கிறார். இதில் பாகவதத்திலே வருகிற ஒரு கதை சமந்தகமணி உபாக்கியானம். உபாக்கியானம் அப்படின்னு சொன்னால் கிளை கதை அப்படின்னு பேர். ஸ்ரீபாகவதம் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய பிறப்பு முதல் அவனுடைய மோட்சகதி வரையிலான ஒட்டுமொத்த வாழ்க்கையை சொல்லுகின்ற ஒரு நூல். அதற்கு ஸ்ரீபாகவதம் அப்படின்னு பேர். அந்த ஸ்ரீபாகவதம் அதில் வந்து பல கிளைகள், கிளை கதைகள் சொல்லுகின்றன. இப்போ மகாபாரதத்தில் ஒரு கிளைக்கதை நளனுடைய வரலாற்றை சொல்லுகின்ற நளோபாக்கியானம். அதுபோல பாகவதத்தில் ஒரு கதை தான் வந்து சமந்தகமணி உபாக்கியானம். இந்த கதையைத்தான், இந்த பாகவதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிளை கதையைத்தான் மகா பெரியவா தன்னுடைய முதல் உபன்யாசமாக, தன்னுடைய தனக்கு முந்தைய குரு அவர் முன்னாலே அவர் ஆச்சரியப்படுகின்ற விதத்திலே பொதுமக்கள் முன்னிலையில் எப்போ அப்படின்னு சொன்னாக்கா 1909 வருடமோ இல்லை 10 வருடமோ அவர் பட்டத்துக்கு வந்த சில மாதங்களிலேயே அவர் வந்து இந்த உபன்யாசத்தை செய்தார். இந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை, 13 வயசில் பட்டத்திற்கு வந்திருக்கிறது. இனிமேல் தான் வேதங்களை கற்று ஏனைய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல மேம்பட்ட நிலைக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, நான் ஒரு ஏகாகிரகி, ஒரே ஒரு முறை எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தாலும் கேட்டாலும் எனக்குள்ளே நான் வந்து அதை தக்க வைத்து கொண்டு விடுவேன் என்கின்ற விதத்திலே மகா பெரியவா அவர்கள் பாகவதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிளை கதையை 2 மணி நேரத்திற்கு சொற்பொழிவாக உபன்யாசமாக பொதுமக்கள் முன்னிலையிலே ஆற்றினார் என்பது தகவல். அப்போது ரொம்ப அழகாக பேசுகிறார். அதாவது உபாக்கியானம்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முதல்ல அழகாக சொல்கிறார், ஆக்யானம் என்றால் கதை என்று பொருள், உபாக்யானம் என்று சொன்னால் கிளைக்கதை அப்படின்னு சொல்கிறார்.
ஒரு பெரிய கதையான ஒரு இதிகாசமோ புராணமோ சொல்லி கொண்டு போகும்போது அதில் கிளைக்கதையாக வருவதே உபாக்கியானம் அப்படிங்கிறார். மெயின் கதையின் பாத்திரங்கள் சம்பந்தப்படாமல் வேறு முழு பாத்திரங்களை பற்றிய உபாக்கியானங்கள் வருவதும் உண்டு. இப்போ பாகவதத்தில் மெயின் பாத்திரம் கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இல்லாமல் சில பாத்திரங்கள் வரும். மகாபாரதத்தில் அப்படித்தான், நலோபாக்கியானம். அதில் வந்து முழுக்க முழுக்க பாகவத பாத்திரங்கள், அதாவது மகாபாரதத்தில் சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள் எதுவுமே இருக்காது. நளன், தமயந்தி, அவன் சார்ந்த இந்திரன், யமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் முழுக்க முழுக்க அப்படி தனி கதையாக போகும். சம்பந்தப்பட்டும் போவதுண்டு. அதைத்தான் பெரியவர் சொல்கிறார், மகாபாரதத்தில் சம்பந்தமே இல்லாத நலோபாக்கியான முதலான பல கிதைக்கதைகள் நின்றன. இப்படி இல்லாமல் மெயின் கதையின் பாத்திரங்களை சம்பந்தமுடையதாக மெயின் கதையிலிருந்து எடுக்க முடியாத அதன் ஒரு பிரிவாகவே, அங்கமாகவே ஆனாலும் ஒரு தனி கதாம்சம் உள்ளதாக, அதாவது கழித்து கட்ட முடியாத கிளைகளாக உள்ள உபாக்கியானங்களும் உண்டு அப்படின்னு சொல்கிறார். சம்பந்தகமணி உபாத்தியானம் பாகவதத்தில் இப்படித்தான் பார்ட் அண்டு பார்சலாக, அவருடைய பாஷை ரொம்ப அழகாக சொல்கிறார், பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கிறது. சம்பந்தகம் என்கின்ற ஒரு தெய்வீகமான மணியை மையமாக வைத்து சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கே ஏற்பட்ட பெரிய அபவாதம், அதை போக்கிக் கொள்ள அவர் பாடுபட்டது, இவற்றை அந்த கதை சொல்லுகிறது. அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுக்கே ஒரு அபவாதம் வருது. அபவாதம்னு சொன்னாக்கா கெட்ட பேர், பழிச்சொல். யாருக்கு? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. அதை அவர் போக்கிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறார், அப்புறம் போக்கிக்கிறார். அவருக்கு எப்படி அபவாதம் ஏற்பட்டது, அவர் அதை எப்படி போக்கின்றார் அப்படின்னு சொல்லுவது தான் சமந்தகமணி புராணம் அப்படிங்கிற அந்த கதையினுடைய அடிச்சாரம். இதை பெரியவர் எடுத்துக்காட்டிட்டு இன்னொரு சில உப தகவல்களையும் தருகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இதே கதை விஷ்ணு புராணத்திலும் வருகிறது. கொஞ்சம் மாறுதலோடு, இன்னும் கொஞ்சம் மாற்றங்களோடு ஸ்கந்த புராணத்திலும் வருகிறது, ஸ்காந்தத்திலும் வருகிறது. அதில் நந்திகேஸ்வரருக்கும் சனத்குமாரருக்கும் நடந்த சம்வாத ரூபமாக, அதாவது அவர் ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கிற ஒரு குடுக்கல் வாங்கல், அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிறார், ஒரு கலந்துரையாடல் ரூபமாக சம்பாஷணை உருவில் அது அதில் வருது. இதில் பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், விஷ்ணு புராணத்தில் இருக்குது, கந்த புராணத்தில் இருக்குது, பாகவதத்தில் இருக்குது, ஆனால் நான் வந்து இப்போ உங்களோட எதை நான் வந்து சொல்ல போகிறேன் தெரியுமா, நான் வந்து இங்கே ஸ்கந்த புராணத்தில் சனத்குமாரருக்கு நந்திகேஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன கதை. நந்திகேஸ்வரர் வந்து பிரம்மாவோட பிள்ளையான சனத்குமாரருக்கு இந்த கதையை சொல்றார். ஆக நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு எதை சொன்னாரோ அதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தான் எதை சொல்லப் போகிறேன், எதை பற்றி பேசப் போகிறேன் அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திடுறார். தெளிவுபடுத்திட்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கு அவர் போறார். அதாவது அங்கே அப்படி நான் பேசும் பொழுது விஷ்ணு புராணத்தையும் கொஞ்சம் தொட்டுப்பேன், அதே மாதிரி பாகவதத்திலிருந்தும் நான் கொஞ்சம் போய்ப்பேன், நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து, அதாவது பாகவதம் விஷ்ணு புராணம் ஆகியவற்றின் வெர்ஷன்களையும் நான் கொஞ்சம் அவியல் பண்ணிக்கொள்வேன் அவரோட பாஷையில் அப்படிங்கிறார். இப்படி சொல்லித்தான் இந்த உபன்யாசத்தை அவர் தொடங்கினார். சரி, அப்புறம் நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.